நாளைக்கு தான் பர்த்டே இன்னைக்கு அடிக்கிறோம் வலிக்குது கால்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல உங்களை நான் மீட் பண்றோம் ஸோ நாளைக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன சொல்லுறேன் இன்னைக்கு ஆக்சுவலி சாட்டர்டே 12th September வடிவேலு சார் பர்த்டே ஹாப்பி பர்த்டே வடிவேலு சார் ஸோ நாளைக்கு வந்து அனீஷ் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல அனீஷ் என்னோட கசின் ஸோ அவனுக்கு வந்து நாளைக்கு பர்த்டே 10th birthday ஸோ நாங்கள் வந்து நிறைய சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து அவன் பர்த்டே எப்படி போகுது என்னென்ன சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கோம் கேக் கட்டிங் அண்ட் கேக் ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து இருக்க போகுது ஸோ ஹோப் யூ வில் ஹாவ் சம் ஃபன் அண்ட் கமல் டிஷர்ட் ஃபுல்லி ஃபுல்லி டிஷர்ட் நல்லாயிருக்கா கமல் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபன்னாக இருக்க போகுது ஸோ அனிஷோட பர்த்டே வந்து எப்படி போகுதுங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ண போகிறீங்க ஸோ பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு 10th birthdayங்கிறதால இந்த பர்த்டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலாக பண்ணலாங்கிறது தான் எங்கள் பிளான் ஸோ அதுக்காக என்ன பண்ணோன்னா ஆக்சுவலி நான் வந்து ஒரு பிளான் வச்சுருந்தேன் லைக் யூ கேன் கிவ் 10 gifts ஃபார் ஹிஸ் பர்த்டே அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தேன் பார்த்தா அவங்க மம்மியும் வந்து அதே மாதிரி ஒரு யோசிச்சு வச்சுருக்காங்க லைக் 10 gifts கொடுக்கலாம் அப்படின்னு ஸோ லாஸ்ட் லைன் டிசைட் பண்ணோம்னா ரெண்டு கிஃப்ட்டு ஒன்றா சேர்த்து ஒரு கிஃப்டாக்கி லைக் 20 gifts வந்து 10 மாற்ற போகிறோம் அதுதான் எங்கள் பிளான் ஸோ கிஃப்ட்ஸ்லாம் நான் இப்போ காட்டல பிகாஸ் வி ஹாவ் அ பிளான் லைக் ரெஸ்டாரண்ட் மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற பிளான் தான் இருக்குது ஸோ அவன் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் இப்போதைக்கு வந்து லெட் ஸ்டார்ட் வித் கேக் ப்ரிப்பரேஷன் அண்ட் வீட்டில் தான் கேக் செய்ய போகிறோம் கடையில் வாங்கல ஸோ அது எப்படி டேர்ன் அவுட் எப்படி ஆகுதுங்கிறத பார்ப்போம் ஸோ கேக் ப்ரிப்பரேஷன் எப்படி போகுது அது இல்லாமல் டெக்கரேஷன்ஸ் அண்ட் என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் என்னென்ன நடக்குதுங்கிறது இந்த ஃபுல்லாக இந்த வ்ளாகில் இருக்கும் So hope you'll have some fun. Bye bye. Let's go to the cake preparation. Bye. Hey makkals, ippo cake preparation start aayiruchu. So adha na ungalku vandu romba short ah kaatren full preparation sonna video length aayidum. Cake preparation ah nalla short ah ippo nama paakalam. Okay va. So guys first or pan la vandu heat pannittu பாலை ஊற்றிட்டு பால் கூட சேர்த்து சுகரை ஆட் பண்ணணும் ஸோ அளவெல்லாம் இந்த லிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க தென் வெனிலா எசன்ஸ் தென் பட்டர் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி சொல்யூஷன் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மைதா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கன்சிஸ்டன்ட் சொல்யூஷனாக வந்து ரெடி பண்ணணும் ஒரு பேனில் வந்து பட்டர் பேப்பர் வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சியில் வரணும் கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த சொல்யூஷன் இந்த மிக்ஸை வந்து எடுத்து அந்த எந்த இதில் வந்து பேட்டரில் வந்து நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்களோ கேக் ரெடி பண்ணி போகிறீங்களோ அதில் ஊற்றி வச்சுக்கலாம் ஸோ அது கரெக்டாக இருக்கும் உப்பு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே தூக்கி இந்த க்ளோ சீட் இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டவ் குக்கரில் வந்து அந்த கேக் வந்து வச்சாச்சு ஒரு 30-40 minutes வந்து இது வந்து நல்லா பொங்கி வரணும் அப்போ தான் அதில் வந்து கேக் ஃபார்மேஷன் நடக்கும் அதனால் ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3-layer கேக் தான் நம்ம பிளான் ஸோ இதே ப்ராசஸ்ஸை இன்னும் ரெண்டு தடவை பண்ணி அந்த கேக் லேயர்ஸை வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ கேக் லேயர் ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கேக் மேலே வைக்கிறதுக்கு ஒரு ரோஸ் மாதிரி பண்ண போகிறோம் ஸோ ரோஸ்க்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு மில்க் கேக் பிஸ்கெட் பேக்கெட் இருக்குது இதை வச்சு தான் அந்த ரோஸ் பண்ண போகிறோம் இது என்ன பண்ண போகிறோம்னா நல்லா பொடிச்சிட்டு மாவாக்கி அதை வச்சு ரோஸ் டிசைன் கொண்டு வர போகிறோம் ஸோ எப்படி வந்து பார்க்கலாம் டிவி ஓடுது நல்ல சவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் அரைப்போம் இந்த மிக்சிங்கில் வேலை செய்யறதெல்லாம் எனக்கு ரொம்பவே நியூ ஜிம்மி காட்டலாமா ஏமாமா பொடிச்சாச்சு இந்த பக்கம் கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி எப்படி இருக்கு பார்க்கலாம் வாவ் பொங்கி வந்துட்டு இப்போ இதை குத்தி பார்க்கணும் குச்சி வச்சு குத்தி பார்த்தா ஒட்டலை கேக் அப்போ சூப்பராக வந்திருக்கேன்னு அர்த்தம் வெற்றி அப்படியே
என்னப்பா தம்பி என்னப்பா தம்பி இது மறுபடியும் வீட்டுக்குல தான் போற போற எதுக்கு நான் சொல்றேன் சொல்லு தம்பி பரவால நாளைக்கு என்னோட பர்த்டே பர்த்டே வா அதுக்கு என்ன பண்ணு தம்பி அதுக்கு கேக்கலாம் பண்றீங்க இல்லடா டா டா சொல்லடா டா சொல்லடா பர்த்டே வந்து நீ கேக்குறே நாளைக்கு தான் பர்த்டே இன்னைக்கு அடிக்கலாம் வலிக்குது This is my house. அங்க என்னோட ஆர்ட் திங்ஸ்லாம் இருக்கும். புக் கூடவே. இது என்னோட ஷெல்ஃப். இது ஒரே ஒரு ரோதான் கொடுத்திருக்காங்க. கிசுகா மம்மியர சேசப்பட்ட நீரமாரி. அவரே. சூப்பரா வச்சிட்டாங்க. வாவ். அந்த கோணல வந்து அத வாசனை மணக்குது. திருப்புமோ? வாவ்! சூப்பரா வந்து. ஸோ கைஸ் இப்போ நம்ம அந்த பொடிச்சு வச்சுருக்கிற அந்த மில்க் பீக்கீஸ் எடுத்துக்கிறோம் அது வந்து இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ண போகிறோம் ஸோ ஜஸ்ட் அந்த பவுடர் நல்லா கொட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் மில்க்கு நல்லா பிசையணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் நல்லா பிசைஞ்சிட்டு கலர் நம்ம எந்த கலரில் வந்து ரோஸ் செய்ய போகிறோமோ ரோஸ்னால் ரெட்டு தான் இருக்கும் அதனால் ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எந்த கலர்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக ஆக்கி நான் சப்பாத்தி மாவு மாதிரி பிரட்டிட்டு என்ன பண்ண போகிறேன்னா சின்ன சின்ன சர்க்கிள்ஸாக எடுக்க போகிறேன் ஸோ ஃபார் தட் லைட்டாக மைதா தடவிட்டு அதை நல்லா ரவுண்ட் பண்ணி சின்ன சின்ன பால்ஸ் ஆக்கி சப்பாத்தி மாவு மாதிரி பரட்ட போகிறேன் நடுவில் டீ பிரேக் ஸோ இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பரட்டியாச்சு இதையும் நம்ம சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் ஆக்க போகிறோம் ஸோ ஒரு ஒரு பாத்திரத்தோட மூடி சின்ன கிண்ணத்தோட மூடியை வச்சு சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் ஆக்கியாச்சு ஸோ இதை ஒன்று மேலே ஒன்று லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சு அப்படியே ஒன் எண்ட் டு அதர் எண்ட் லைட்டாக அப்படியே ரோல் பண்ணணும் ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரோல் பண்ணாமல் கொஞ்சம் மேலு கீழுக்காக ரோல் பண்ணுங்கள் ஸோ தட் அது ஒரு பெட்டல் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும் ஸோ ஹாஃப் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத அப்படியே அந்த அந்த சைடில் இருக்கிற லேயர்ஸ்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்க ரோஸ் மாதிரி அழகாக இருக்கும் ஸோ எல்லா ரோசஸும் ரெடி ஆகியாச்சு இப்போ கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் என்னப்பா ஃப்ரிட்ஜில் இடமே இல்லை ஓகே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கேக் 3 ஸ்டோரி கேக் அந்த மூணு லேயர் மூணு அடுக்கு கேக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து டாப்பு இது மிடில் இது பாட்டம் பாட்டம் கொஞ்சம் லைட்டாக அடி வாங்கியிருக்கு பட் நம்ம க்ரீம்லாம் பண்ணுறதால அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ க்ரீம் ப்ரிப்ரேஷனை பார்க்கலாம் 2 அமுல் க்ரீம் பேக்கெட்ஸ் வந்து எடுத்தாச்சு அதில் வந்து ஐசிங் சுகர் ஆட் பண்ண போகிறோம் ஐசிங் சுகர்னால் ஜஸ்ட் அரைச்ச சுகர் தான் ரொம்பலாம் யோசிக்க வேணாம் ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும் பிகாஸ் அப்போ தான் வந்து திக்கு ஆகும் இப்போ நாங்கள் பண்ணதே வந்து ரொம்ப திக்கு ஆகலை ஸோ ஒன் ஆஃப் த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே ஐஸ் க்யூப்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் வந்து திக்காயிடும் ஸோ நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ கேக்கோட பேஸ் ரெடி பண்ண போகிறோம் ஸோ கீழே கொஞ்சம் நல்லா அந்த க்ரீமை தடவிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்து வைக்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வச்சாச்சு ஸோ அதுக்கு மேலே வந்து செகண்ட் 2வது அடுக்கையும் 2 ஹாஃபாக கட் பண்ணி டபுள் லேயராக பண்ண போகிறோம் ஸோ அதில் 1 வச்சாச்சு அண்ட் இப்போ 2 வச்சாச்சு ஸோ அதுக்கு மேலே 3rd ஸ்டோரியை அடுக்க போகிறோம் இப்போ தான் 2nd வைக்கிறோமா ஓகே ஓகே ஸோ 2 லேயர் 2nd லேயர் வந்து ரெடி ஆயாச்சு ஸோ இப்போ வந்து 3rd லேயரும் 2 ஹாஃபாக பண்ணி ஸோ அப்போ தான் வந்து உள்ள டேஸ்ட் நல்லாயிருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ஹே கைஸ் ஸோ கேக் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு ஸோ பேரலி நம்ம கிஃப்ட் பேக்கிங்கும் பண்ணோம் ஸோ அதை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஹே கைஸ் ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 2:00 யா 2:00 ஆகுது ரொம்ப ஸ்லீப்பி நான் வந்து கிஃப்ட் பேக்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு படம் பார்த்துக்கிட்டே ஸோ இப்போ கிஃப்ட்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு ஸோ பேக்கிங் ஓவர் அப்புறம் கேக் வந்து 3 லேயரில் 1 லேயர் கொஞ்சம் சதப்புச்சு ஆனால் அது கொஞ்சம் மேட்ச் பண்ணி உள்ள இருக்குது கேக் இப்போ ரெடி 3 லேயர் கேக்கு இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல பேஸ் லேயர் ரெடி இனிமேல் தான் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணோம் அதுக்கு ஈவன் ரோஸ்லாம் கூட பார்த்தீங்களா ரோஸும் அதுக்கு ஃப்ளவர் என்னது பெட்டல்ஸ் லீவ்ஸும் ரெடி பண்ணியாச்சு தூக்கத்தில் வளர்றேன் அண்ட் இன்னைக்கு அப்போவோட பர்த்டே அனீஷோட பர்த்டே ஸோ ஃபர்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ்லாம் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம் டெக்கரேஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள் ஏ
ஹே காய்ஸ், ஸோ ஒன் ஆஃப் த டெக்கரேஷன் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லைட்ஸ் வாங்கியிருக்கோம், கிளிப் லைட்ஸு. ஸோ இதில் வந்து அப்படியே ஃபோட்டோஸ் வந்து ஹேங் பண்ணலாம், அமேசானில் வாங்குவோம். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி எடிட் பண்ணியிருக்கேன். லைக் போலராய்டு டிசைன் கேமராவில் வரும், போலராய்டு கேம்ஸில் வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸை எடிட் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணிட்டா அது பார்க்க வந்து இந்த மாதிரி ஒரு பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ இது மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு பேக்கில் வந்து லைட்ஸ் போட்டு அதில் ஹேங் பண்ணிடும். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த டெக்கரேஷன் பிளான்ஸ். ஹே மக்கள்ஸ், அப்போட வீட்டுக்கு வந்தாச்சு. டெக்கரேஷனும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர் நீங்கள் தான் பார்ப்பீங்களா, இந்த வீடியோ எங்கே போடுறேன்னு தெரில. ஸோ டெக்கரேஷனும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஹாஃப் டெக்கரேஷன் டன், பலூன்ஸ்லாம் கொஞ்சம் ஊத வேண்டியிருக்கு. ஸோ டெக்கரேஷன்லாம் அவனுக்கு தெரியாமல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதை கொஞ்சம் கேடிப்பேன், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான். ஸோ அவனும் இருந்தான் டெக்கரேஷனில். அந்த பலூன்ஸ் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு வாங்கின அமேசானில் வாங்கின பலூன்ஸ், அது வந்து சிலதெல்லாம் வந்து பர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ரிவ்யூஸ் வந்து சரியில்லை, பட் பரவாயில்ல, நாங்கள் செலோ டேப் வச்சு ஒட்டி ஓரளவு மேட்ச் பண்ணிட்டோம். இப்போது டெக்கரேஷன் முடிஞ்சாச்சு. இப்போ அவனுக்கு தெரியாமல் அவங்க வந்து வெளியில் கூட்டி போயிட்டுருக்காங்க, அவங்க மம்மியும் டேடியும். ஸோ அவனுக்கு தெரியாமல் எங்கள் வீட்டிலேருந்து எல்லா எங்கேயும் நிற்க போகிறான், எங்கள் வீட்டிலேருந்து எல்லா கிஃப்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒழிச்சு வைக்கணும். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். சரி வாங்க, எல்லா கிஃப்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்து ஒழிச்சு வச்சிடலாம். ஹே கைஸ், ஸோ எல்லா கிஃப்ட்ஸையும் கொண்டு அங்கே ஒழிச்சு வச்சாச்சு. க்ளூஸ்லாம் ரெடி பண்ணி ஒரு சின்ன பாக்ஸில் பேக் பண்ணி அதுதான் வந்து அவனுக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லி ஏமாற்ற போகிறோம். ஸோ அது இல்லாமல் ஏற்கனவே ஒரு கிஃப்ட் வந்து அவங்க டேடி வாங்கி கொடுத்தது அவனுக்கு தெரியும், மெக்கானிக் செட்டு. ஸோ அதுவும் என்னோடய கிஃப்ட் வந்து ஒரு சின்ன ஸ்வீட் பாக்ஸில் வந்து எல்லா க்ளூஸையும் போட்டு அதை வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டு தான் அவனுக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லி ஏமாற்ற போகிறோம். அண்ட் ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12 கிஃப்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 10 தான் நம்ம பிளான் பண்ணோம். அதில் 12 ஆனதால் என்ன பண்ண போகிறோம்னா, பெரிய கிஃப்ட் ரெண்டு வந்து தனியாக வச்சுக்க போகிறோம். மற்றதெல்லாம் குட்டி குட்டி கிஃப்ட் தான். ஸோ அது ஃபுல்லாக முடியறதுக்குள்ளே அவனுக்கு அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ அந்த டைமில் வந்து மெயின் கிஃப்ட் ரெண்டுத்தையும் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ 10 கிஃப்ட்ஸ்க்கும் க்ளூஸ்லாம் எழுதி அந்த ஸ்வீட் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி அதை தனியாக வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து எப்படின்னா, அவனுக்கு அது ரெண்டு தான் கிஃப்ட்டுன்னு சொல்லி ஏமாற்ற போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணும்போது தான் அவனுக்கு தெரியும் அது வந்து க்ளூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். கேக்கை வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போனோம். அதுதான் அவங்க வீடு, இதுதான் அவங்க வீடு. ஸோ அவங்க வீட்டுக்கு இங்கேருந்து கேக் கொண்டு போகணும். மலையில் எப்படி கொண்டு போகணும்னு தெரில, அது வேறு 3-layer கேக் வேறு. ஸோ கேக்கை கொண்டு போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டைரெக்டாக நம்ம இனி பர்த்டே செலிப்ரேஷனில் மீட் பண்ணலாம். பாய். Oh, my God.
சேல கம்மலாம் அப்படி சீக்கிரம் அந்த கிஃப்ட் கெஸ் சொல்லு என்ன தப்புடா நான் கூட உன்னை மூளைக்காரன் நினைச்சேன்டா ஒரு நிமிஷம் உன்னை மூளைக்காரன் நினைச்சேன்டா அப்போ வெள்ளவா வெள்ளவா கண்டுபிடிச்சா வெள்ள வரும் நான் அங்கதான் வந்து எடுக்கணும் அதெல்லாம் கிடையாது அடுத்த சீட் எடுத்துல Search below where you're sitting. கலர் மட்டும் கலர் மட்டும் பண்ணி ஏமாத்திட்டு இருக்க நீ ரொம்ப நாளா பரவாயில்ல அப்பா இன்னொன்னு இருக்கு பாரு அதுல இதை பாத்துட்டு என்னத்துக்கு சொல்லு அப்போ நிறைய கதையெல்லாம் எழுதுவான் அதனால அவனுக்கு ஒரு கதை நடத்து நீ என்ன பார்த்துட்டு என்னன்னு கேட்டிருந்தல அதுதான் இது ஐயா கலரிங் மட்டும் தான் உடம்புல இருக்குமோ என்ன அப்பச்சி Yes, it's you. Look.
இது கூட பிக்கல. Thank you. Okay. Thank you. Thank you, Appaji. Thank you, Appaji. It is used for online. Nada, padi. It is used for online class, but it's not working in your home. I am there with your favorite pet doll. அதெல்லாம் பார்த்தா அது எப்படி அங்க போச்சு? அவங்க கடையில வந்து Search me where we wash hands. Where we wash hands. அதான பாத்த அங்க இந்த டோர் மூடி இருக்குனு. ஆஸ்பெஸ் தவள் போட்டலாம் மூடி வச்சோம். வெச்சு வைக்க இடம் இல்லாம. நீ இதுக்கு கியூ போட்டு. கியூ மாய் பண்ணனே வரது. நம்ம மம்மி மூணு நாள் கியூ பண்ணிட்டாங்க. அம்மா இருக்காதுல. ஒரு டைசா வந்து போ. அது ஒரு கார் மாதிரி பிளான்ஸ் பண்ணிருக்கேன். ஆஸ்டர் அது. We will not go out without wearing this. That is. Answer சொல்லு. Mask. Mask. Mask வச்சு நான் இத போக போறேன். போ. அங்க போனும் நம்ம வீட்டுக்கு போனும். போறீங்களா? இது. அது குப்பை தொட்டி. சோப்பு டப்பா நல்ல நல்ல Fashion watch. Watch out. Time correct ka kada? Dabba bhi. Sir kada. Next day. Last gift. Ayyo. Allah. Ulki padna ukura yaar ukura correct. All use this.
ஃபார் டெய்லி. சும்மா விளையாடுறது அது கொல கொல இருக்கும் தண்ணி குடிக்கிற சரி எப்படி இருக்கு கிப்ஸ் எல்லாம் ஹாப்பினஸ்ஸே இருக்கிற மாதிரி தெரியலையே என்ன இவ்வளவு மக்கள் இருக்குற போறது கண்டெல்லாம் கிடையாது லாஸ்ட் ஒரு ஃபைனல் கேம் எங்க வேணா இருக்கும் இந்த சைடு எங்க வேணா இருக்கும் சோகமா இருந்தா போன மூணுல இப்பதான் பிரகாசம் தெரியும் நிறைய புல்லட் வச்சிருக்கல வீட்டுல கொஞ்சம் கீழ இருக்கட்டும் சொல்றாங்கடா இதுக்கு மேலே உனக்கு கிஃப்ட் வேணுமாடா நீதான் தூங்குற அப்படி ஒரு பேக்கிங் இது அதனால மக்கள் இங்க போட அவ ஒரு கால கீழே விடா அதே மாதிரி ஒண்ணும் இல்லை இத படிச்சு கீழே போட்டுரு அப்படின்னா லாஸ்டா தப்பி போடுறோம்
ஹாப்பி பர்த்டே. அவங்க பயந்துட்டு போறாங்க.